கிரகங்கள் வந்து நல்லவங்களா கெட்டவங்களா? எல்லாருக்கும் இந்த கேள்வி இருக்குல்ல. எல்லாரும் நாம இந்த பெயர்ச்சிகளை பார்த்து கண்டிப்பாக, அதுவும் சனி பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி அப்படின்னா ஒரு பெரிய ஒரு பயம், தடுமாற்றம் அனைவருக்கும் இருக்குங்க. ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க சனி பெயர்ச்சிக்கு என்ன பலன் சொல்ல போகிறாங்க, ராகு கேது பெயர்ச்சி இந்த தடவை என்ன நடக்க போகுது. பிரதானமாக சனி பெயர்ச்சி தான். ஏங்க நம்ம கிரகங்களை பார்த்து இவ்வளோ பயப்படுறோம், பயங்கிறது தேவையா? இந்த கேள்விகள்லாம் நம்ம ஒரு ஒருத்தரும் நம்மளை பார்த்து நம்மளே உள்ளுக்குள்ள வந்து கேட்டுக்கிட்டோன்னா பல விடைகள் நமக்குள்ளேயே இருக்குது. கிரகங்கள் எப்போதுமே ஒரே நிலைப்பாட்டில் தாங்க இருக்காங்க. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க கரெக்டாக பார்க்குறாங்க. அவங்க நல்ல நிலையில் வரும்போது நல்ல விஷயங்களையும், அவங்க வந்து ஒரு நமக்கு நம்ம ஜாதகத்திற்கு ஒவ்வாத ஒரு இடத்துல வரத்தையும் அந்த அனுபவங்களையும் நமக்கு கொடுக்குறாங்க. ஆனால் இந்த விஷயங்கள் நம்ம அத்தனை பேருக்கும் தெரியும், இருந்தாலும் வந்து நம்ம பயப்படுறோம். ஏன்னா நம்ம வினைகளை வந்து நல்ல நேரத்தில் இருக்கும்போது நம்ம செய்கிற விஷயங்களை வந்து யோசிக்காமல் செஞ்சிடுறோம். இப்போது கையில் வந்து ஒரு 10,000 ரூபா பணம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எதிர்பார்க்காத போது அந்த 10,000 மொத்தமும் கொண்டு போய் சில பேர் வந்து வெளியில் போய் சாப்பிட்டு குடும்பத்தோட செலவு பண்ணிடுறாங்க. சில பேர் வந்து வேறு ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி பண்ணி அப்படி செலவு பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி சில பேர் வந்து அதை வேறு ஒரு விஷயத்துக்கு மற்றவங்கள ஒரு என்ன சொல்கிறது, பக்கத்து வீட்டுக்காரங்களை பொறாமப்பட வைக்கணுங்கிறதுக்காகவே ஒரு மோதிரமோ ஏதோ ஒன்று அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை வாங்கி போட்டுட்டு அவங்களோட வயிற்றுச்சலுக்காகவாது அதை போட்டு அவங்களுக்கு எதிர்க்க முன்னும் பின்னும் போகிறாங்க. இது மாதிரி ஒரு சூழ்நிலை கற்பனை தான் இப்படி நினச்சிக்கோங்க. அப்போது இவங்களில் இதில் ஒருத்தர் வந்து அந்த 10,000 வந்த உடனே ஏதோ ஒரு ஒரு அநாத ஆசிரமத்துக்கோ இல்லை ஒரு முதியோர் இல்லத்திற்கோ ஒரு 5,000 ரூபா ஒரு டொனேஷன் மாதிரி கொடுக்குறாரு. ஏன்னா அவர் எதிர்பார்க்கலை அந்த பணம் வரும்னு. அப்போது இந்த இது வந்து மூணு பேர் எல்லாருக்குமே நல்ல நிலையில் இருக்கிறதே தான் அந்த பணம் வருது. அப்போது ஒரு ஒருத்தரும் கையாண்ட விதங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ ஒருத்தர் வந்து குடும்பத்தோட வெளியில் அழைச்சிட்டு போய் சந்தோஷப்படுத்தினார். அப்போ என்ன ஆகும், அவங்க குடும்பத்தில் ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு 4 பேரையும் வெளியில் அழைச்சிட்டு போய் அவங்களோட பொறுப்பை பார்த்துக்கிட்டதுனால அது ஒரு வினை செயல். அந்த வினையும் நல்லது தான். சரி, நம்ம குடும்பத்தை கவனிச்சிக்க வேண்டியது நம்ம முதல் பொறுப்புன்னு வச்சுப்போம். இன்னொருத்தவங்க ஃப்ரெண்ட்ஸாக அழைச்சிட்டு போய் பார்ட்டி பண்ணுறாங்க, அது வந்து கேளிக்கை. அப்போது அவர் வந்து குடும்பத்தை விட்டுட்டு அடுத்தது தன்னோட சந்தோஷத்திற்காக வெளியில் அழைச்சிட்டு போய் ஒரு விஷயம் செய்கிறார். அது தவறுதலான தவறு கிடையாது, ஆனால் ஒரு அது ஒரு நிலைப்பாடுன்னு வச்சுக்கோங்களேன். மூணாவது ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, தன் ஒரு நகையை வாங்கி அவருக்கு தேவை இருக்கோ இல்லையோ அது பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து காமிக்கணும்னு அந்த ஒரு விஷயத்தை செய்கிறாரு. அது ஒரு நிலைப்பாடு. இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு, நம்ம எதிர்பாராத வந்த ஒரு விஷயம், ஆனால் நம்மளை விட தேவை இருக்கிற ஒருத்தவங்களுக்கு நம்ம உதவணும், அது நம்மளை விட சங்கடத்தில் இருக்கிறவங்க ஒருத்தவங்களுக்கு உதவணுங்கிறதுக்காக ஒரு அநாத ஆசிரமத்திற்கோ ஒரு முதியோர் இனத்துக்கோ ஒரு 5,000 கொடுக்குறாரு. அப்போது இந்த 4 பேருக்கும் நல்ல நிலையில் இருந்த கிரகங்கள், அது அவங்கவுங்க எப்படி அவங்க மனநிலைக்கு ஏற்ற மாதிரியும் எண்ணத்திற்கு ஏற்ற மாதிரியும் அந்த விஷயத்தை கையாள்றாங்க அப்படிங்கிறத அந்த கிரகங்கள் நோட் பண்ணி வச்சுப்பாங்க. அப்போது அந்த ஒரு பெயர்ச்சி வந்து இது வேறு ஒரு இடத்திற்கு, அவங்களுக்கு ஒவ்வாத ஒரு இடத்திற்கு வரும்போது இவங்க 4 பேருக்கும் 4 விதமான அனுபவங்களாக அது அமைகிறது. தன்னை பற்றியே எண்ணினவருக்கு ஒரு அனுபவமும், தன் குடும்பத்தை காப்பாற்றணும்னு நினச்சி ஒரு பண்ணின ஒரு விஷயத்திற்கு ஒரு அனுபவமும், பக்கத்து வீட்டுக்காரரின் பொறாமையை சம்பாதித்தவருக்கு இன்னொரு அனுபவமாகவும், தான தர்மம் பண்ணினவருக்கு இன்னொரு அனுபவமாகவும் கிடைக்கிறது. அப்போது ஒரே செயல், ஒரே மாதிரி ஒரு விஷயம், ஒரு ஒருத்தரும் அணுகிய முறைக்கு ஏற்றாற்போல் அவங்க அவங்களோட அனுபவங்கள் அமைகிறது. கிரகங்கள் ஏதாவது தப்பு பண்ணிச்சா அதில்? கிரகங்கள் நல்லவங்களா கெட்டவங்களா? இப்போ இந்த கேள்விகளுக்கு நமக்கு நம்மளுக்கே பதில் தெரியும். அப்போது அவங்களோட வேலையும் அவங்க செய்கிறாங்க. நம்ம என்ன செஞ்சோமோ அதுக்கு பலனை கொடுக்க வேண்டிய இடத்துல அவங்க இருக்காங்க. அப்போ எதுக்குங்க ஒரு பெயர்ச்சியை பார்த்து நம்ம பயப்படணும்? எந்த பெயர்ச்சி நம்மளை என்ன பண்ண போகுது? இது வந்து தற்காலிகமாக ஒரு சின்ன விஷயத்தில் நம்ம செஞ்ச ஒரு செயலுக்கான பலன் அப்படின்னு நான் சொல்கிறேன். பட் இது வந்து நம்மளோட பிராரப்தம்னு சொல்லுவாங்க. பூர்வ ஜென்மத்துலேருந்தும் நம்ம ஒரு சமயம் தூக்கிட்டு வந்திருப்போம், அது நமக்கு தெரியாது. அதுக்கும் சேர்ந்த வினையை அனுபவித்து நம்ம ஒரு மாற்றம் ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த ஒரு வாழ்க்கையே கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு. அப்போது ராகு கேதுவாக இருந்தாலும் சனியாக இருந்தாலும் குருவாக இருந்தாலும் எல்லாரும் நல்லவர்களே.
நாம நல்லவர்களாக இருந்தால் அவர்கள் நமக்கு அந்த நல்ல அனுபவத்தை கொடுப்பார். ஒரு ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையிலையும் நம்மளை வந்து பிளெஸிங் இன் டிஸ்கைஸ்னு சொல்லுவாங்க, யாரோ ஒருத்தர் மூலமாக நம்மளை காப்பாற்றி விட்டுருவாங்க. ஆனால் ஒரு நல்ல சூழ்நிலையில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நிலையில் இருக்கிறதே நம்ம ஒரு சரியான செயலை செய்யாமல் தவறுதலான அந்த வாய்ப்பை பயன்படுத்தினோன்னா நமக்கு வந்து லாபம் வர வேண்டிய இடத்துல ஒரு 100,000 லாபம் வரணும்னா நமக்கு 100 ரூபா லாபமாக கொண்டு வந்து கொடுத்துருவார், அமைஞ்சிரும் அந்த இடத்துல. அப்போது நம்மளோட நிலைப்பாடும், ஆனால் நம்ம என்ன நினச்சிருப்போம், நமக்கு வந்து 100 ரூபாவே பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அங்கே பாக்கியத்தில் ஆக்சுவலி 100,000 ரூபா கிடைக்க வேண்டிய பாக்கியம் இருக்கும், நமக்கு அது தெரியக்கூட தெரியாது. அதை சின்ன விஷயத்தை வச்சே நம்ம ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆனந்தப்பட்டு இருப்போம். அப்போது இந்த கிரகங்கள் அவங்களோட நிலைப்பாட்டிலிருந்து நம்ம செய்கிற செயல்கள் அனைத்தையும், நம்ம எண்ணங்கள் முதல் எல்லாமே நோட்டீஸ் பண்ணுறாங்க. நம்ம மனசில் நம்ம எண்ணம் தான் யாருக்கு தெரிய போதுன்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் நவகிரகங்களும் நம்மக்குள்ளேயே தாங்க இருக்காங்க. ஏஎல்பி ஜோதிடம் படித்தீங்கன்னா அது உங்களுக்கு புரியும். அப்போது அந்த அத்தனை விஷயங்களும் நமக்குள்ளேருந்து தான் ஆரம்பிக்குது, நம்மளோட அனுபவத்தில் தான் முடியுது. அதனால கிரகங்கள் எதுவுமே செய்யலை, அவங்களோட வேலையை அவங்க செஞ்சிட்ருக்காங்க, அவங்க சுழண்டுட்டே இருக்காங்க, மாற்றங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. வாழ்க்கை வந்து மாற்றம் ஒன்றே மாறாதது, மீதி எல்லாமே மாற்றத்திற்கு உட்பட்டது தான். நம்மளும் நல்லவங்களாக மாறலாங்க, எதுக்குங்க பயிற்சியை பார்த்து பயப்படணும், அவங்கவுங்க வேலையை செய்யட்டும், நம்ம நம்ம வேலையை செய்யலாம். நன்றி, வணக்கம்.